மத் குருசமாரம்பாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளித்தையல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பருமானாலே விசேஷமான ஞானம் அருளப்பெற்ற நம்மாழ்வார் அவன் அருளிய அந்த ஞானத்தை கொண்டு அவனுடைய தன்மைகளையெல்லாம் உள்ளபடி உணர்ந்தார் அந்த ஞானத்தினாலே என்ன நினைத்தார் ஆழ்வார் எம்பெருமானை உடனே அடைந்து விட வேண்டும் அவனோடு சேர்ந்து இருக்கின்ற இருப்புத்தான் உயர்ந்தது இந்த நில உலகத்திலே இந்த பொல்லாத விஷயங்களின் நடுவே இருக்கிற இருப்பு மிகவும் தாழ்ந்தது என்று உணர்ந்து கொண்டு உடனே அவரை சேர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கிறார் ஆழ்வார் சில சமயம் எம்பெருமான் என்ன செய்வான் ஆழ்வாருடைய துடிப்பை ஆற்றுவதற்காக அவருக்கு நேரே வந்து காட்சி கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மனத்தளவிலே அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் உடனே அவரும் எம்பெருமானை கண்டுவிட்டதாகவே நினைத்து மகிழ்வார் அதைத்தான் தேவர்க்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டு கொண்டேனே என்று திருவாய்மொழி ஒன்பதாம் பத்தினுடைய நான்காம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் அருளிச் செய்தார் ஆனால் அப்படி கண்ட காட்சியும் கூட வெறும் மானசானுபவம் மனத்தளவிலே ஏற்பட்ட அனுபவமே தவிர அது வெளிப்படையாக சாக்காத அனுபவம் இல்லை என்று தெரிந்து கொண்டவாறே ஆழ்வாருக்கு துன்பம் அதிகமாகிறது அந்த துன்பத்தை ஆற்றிக்கொள்வதற்காகத்தான் ஆழ்வார் இப்படி சோலைகளிலே வந்து நிற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளையெல்லாம் பார்க்கிறார் பார்த்தால் துன்பம் சற்று குறையும் என்று நினைத்தால் அந்த பறவைகளினுடைய செயல்கள் ஆழ்வாருக்கு துன்பத்தை குறைப்பதுகளாக இன்னும் துன்பத்தை அதிகமாக்கி விட்டனவா ஆழ்வார் கிடந்து துடிக்கிறார் ஐயோ குயில் கூவுதல் அதுவும் கூட ஆழ்வாருடைய காதிலே மிகவும் கட்டுரமாக விழுகிறது ஐயோ குயில்களே நான் எம்பெருமானோடு கூடியிருக்கிற காலத்திலே வந்து நீங்கள் கூவினீர்களானால் நான் மகிழ்வேன் இப்பொழுது நீங்கள் இப்படி இனிய குரலிலே கூக்குரலிட்டு என்னை துன்புறுத்துகிறீர்களே என்னுடைய உயிர் தானே போகப் போகிறது நீங்கள் வேறு இதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா என்பது போலே குயில்களை பார்த்து மயில்களை பார்த்து அப்படி ஒரு ஒரு பறவையாக பார்த்து சொல்லுவதாக இந்த பதிகம் செல்லுகிறது அதாவது ஆழ்வார் தானான தன்மை நீங்கி தம்மை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு பேசுகின்ற பாசுரங்கள் இவை அதிலே இப்பொழுது ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் இந்த கிளிக்குட்டிகள் அதாவது மிகவும் சிறிய கிளிகள் அந்த கிளிகளை பார்த்து உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியவற்றை சொல்லுங்கள் என்று சொன்னால் நான் துன்பத்திலே இருக்கிற பொழுது அவற்றை சொல்லுகிறீர்களே என்று அந்த கிளிகளை பார்த்து சொல்லுகிறாராம் ஆழ்வார் நன்கண்ணி நான் வளர்த்த சிறுகிழிப் பைதலே இன்குரல் நீ முழத்தேல் என் ஆறு உயிர்க்காகுத்தன் நின் செய்யவாயொக்கும் வாயன் கண்ணன் கைகாலினன் நின் பசுஞ்சாம நிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான் அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் கூட்டுண்டு என்னோடு கலந்து அதற்கு பிறகு நீங்கினான் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் பிரிந்து போய்விட்டால் என்ன அவனை மறந்து தானே என்றால் மறக்கும்படியாயோ அவனுடைய அழகு இருக்கிறது எவ்வளவு அழகு உடையவன் அவன் என்று அந்த கிளியை பார்த்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் நின் செய்யவாய் வாய் ஒக்கும் வாயன் கிளியே உன்னுடைய சிவந்த வாய் இருக்கிறதே அது போல ஒன்றோ எம்பெருமானுடைய வாயும் சிவந்திருக்கும் நின் செய்யவாய் ஒக்கும் வாயன் அதற்கு மேலே கண்ணன் கை காலினன் உன்னுடைய கை போலே அவ்வளவு மென்மையாக உன்னுடைய கால் போலே அவ்வளவு மென்மையாக அந்த கால்கள் இருக்கின்றன நின் பசும் ஷாமன் ரத்தன் உன்னை போலே பசுக்கு பசுக்கு என்று இருக்கக்கூடிய அழகான நிறத்தையும் உடையவன் எம்பெருமானை சொல்லுகிறார் இந்த கிளியைப் போலே எம்பெருமானும் இருக்கிறான் என்பதுத்தான் நின் செய்யவாய் வாயன் கை காலினன் பசுஞ்சாமன் நிறத்தன் அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட்டுண்டு நீங்கினான் என்னோடு கலந்துவிட்டு என்னை பிரிந்து விட்டு சென்று விட்டான் அப்படி அவன் சென்று விட்டவன் யார் என்றால் அவனை காகுத்தன் என் ஆறு உயிர்க்க எனக்கு உயிராக இருக்கக்கூடிய காகுத்தன் என்கிற காகுத்தன் என்றால் ராமபிரான் என்றுதான் பொருள் அதாவது ககுஸ்த வம்சத்திலே பிறந்தவன் ஆகினாலே ராமபிரானுக்கு காகுஸ்தன் என்பது பெயர் அதைத்தான் இந்த இடத்துல காகுத்தன் என்கிறார் காகுத்தனையும் சொல்லுகிறார் கண்ணனையும் சொல்லுகிறார் த பாசுரத்தில் இந்த கண்ணன் தானே காகுத்தனாக முன்னாலே அவதரித்தவன் ஆயினாலே அவனை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் என்னை விட்டு பிரிந்த பிற்பாடு சிறுகிழிப் பைதலே இன்குரல் நீ மிழத்தேல் இப்படிப்பட்ட இனிய குரலிலே நீ மிழற்றாதே மிழற்றினால் அது என்னுடைய உயிரை இன்னும் நலிகிறது ஆனால் நீர்தானே சுவாமி எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தீர் இதெல்லாம் மிழட்டுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தவரே நீர்தானே என் கேட்டது போலும் கிளி உடனே சொல்லுகிறார் நான் கற்றுக் கொடுத்தது வாஸ்தவன்தான் நன்கண்ணி நான் வளர்த்த பைதலே நன்கு எண்ணி என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுதோ உன்னோடு போதுபோக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் ஆனால் நான் துக்கத்திலே துன்பத்திலே விழுந்து கிடக்கிற பொழுதோ அந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய துன்பத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறீர்களே அதுதான் வேண்டாம் என்கிறேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே நன்கண்ணி நான் வளர்த்த பைதலே இன்குரல் நீ மிழத்தேல் நீங்கள் உங்களுடைய இனிய குரலாலே மிழற்றாதீர்கள் ஏனென்றால் அந்த என் ஆர்விற்கு ஆகுத்தான் நீங்கினான் அவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்கிறார் இந்த பாசுரத்தில் அதுக்கு அடுத்த பாசுரத்தில் இதே போன்ற நிலைதான் தான் ஆழ்வார்க்கு தொடர்கிறது ஆயினாலே அந்த என்ன சொல்கிறான்னா மேகங்களை பார்த்து சொல்கிறார் ஆழ்வார் அதாவது இப்படி சுற்றி பார்த்தால் எல்லா பறவைகளும் இதே மாதிரி தான் இருக்கிறது ஆயினாலே பறவைகளை விடுவோம் என்று அப்படி முகத்தை நிமிர்ந்து பார்த்தார் அங்கே பார்த்தால் மேகங்கள் அந்த மேகங்களை உடனே ஆழ்வார்க்கு அதுவும் துன்பத்தை அதிகரித்து விட்டது என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த மேகங்கள் எம்பெருமானுடைய நிறத்தை கொண்டிருக்கின்றபடியினாலே அந்த நிறத்தினாலே எம்பெருமானே மறுபடியும் நினைப்பூட்டி அந்த மேகங்களும் கூட ஆழ்வாருக்கு துன்பத்தை விளைக்கின்றனவா அதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் கூட்டுண்டு நீங்கிய கோலச்சந்தாமரைக்கண் வாட்டமிழன் கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போல் கோட்டிய வில்லொடு மின்னுமேக குழாங்கள்காள் காட்டேல் மின்னும் நும்முறு என் உயிர்க்கு அது காலனே கூட்டுண்டு நீங்கிய என்னோடு கூட்டுண்டு அதற்கு பிறகு நீங்கிய என்றார் என்னோடு கலந்தான் நம்பெருமான் அப்புறம் என்னை விட்டு பிரிந்து விட்டான் அவன் யார் என்றால் கோலத் தாமரைக்கண் என்று அழகான தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் சிவந்த அதரத்தை உடையவன் அவனுடைய அழகை வர்ணிக்கிறார் வாட்டமில் என் கருமாணிக்கம் வாட்டமே இல்லாதவன் அதை சொல்வதனுடைய கருத்து என்ன என்றால் நானும் அவனும் ஒன்றாக கலந்தோம் என்னை விட்டு அவன் பிரிந்தான் பிரிந்த காலத்திலே எனக்கு வாட்டம் வந்திருக்கிறது அவனை பிரிந்திருக்கிறபடினாலே நான் இருக்கிறேன் நியாயமாக பார்த்தால் என்னை பிரிந்து அவனுமென்றோ இருக்க வேண்டும் ஆனால் அவனுக்கு வாட்டம் ஏதும் இல்லை எனக்குத்தான் இங்கே வாட்டம் வாட்டமில் கருமாணிக்கம் என்று அந்த எம்பெருமான் இன்னும் நன்றாக மாணிக்கம் போலே என்னை க விட்டு கலந்து பிரிந்த பிற்பாடு இன்னும் பசுக்கு பசுக்கு என்று நன்றாகவன்றோ இருக்கிறான் அவனை சொல்கிறார் அவன் கண்ணன் மாயன் கண்ணன் அவன் ஆச்சரிய சக்திகள் படைத்தவன் மாயன் என்றால் வந்து கலக்கின்ற பொழுதோ எத்தனை என்னை தன்னுடைய தன்மைகளையெல்லாம் காட்டினான் ஆனால் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டானே அந்த மாயனுடைய வடிவை போலே என்றோ மேகங்களே நீங்களும் இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறீர்கள் கோட்டிய வில்லொடு மின்னு மேக குழாங்கல்கள் நல்ல கோட்டிய வில்லொடு என்றால் அந்த மேகங்கள் இருக்கிற இடத்துல வானவில் இருக்கும் என்று சொல்லுவார்கள் மழை பெய்கிற காலத்தில் அந்த கோட்டிய வில்லொடு மின்னும் மேகக்குழாங்கள் மின்னல் போல் மின்னுகின்றதாம் அந்த மேகங்களெல்லாம் அதை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது எம்பெருமானுடைய கரிய திருமேனியிலே அந்த பிராட்டி எழுந்தவள் இருக்கிறாள் மின்னல் போலே என்று சொல்லலாம் அவனுடைய திருவாபரணங்கள் அதெல்லாம் அந்த வானவில் போலே அப்படி இருக்கிறது ஆகையினாலே இங்கே மேகங்களும் எம்பெருமானும் ஒரே மாதிரியான தோற்றத்தை உடையவர்களாக இருக்கின்றபடியினாலே காட்டேல்மின் நும்முரு உங்களுடைய உருவை எனக்கு காட்டவே காட்டாதீர்கள் ஏனென்றால் என் உயிருக்கு அது காலனு என்னுடைய உயிருக்கு அதுதான் யமன் மேகங்களை பார்த்தவுடனே எம்பெருமானுடைய நினைவு வந்து விடுகிறது இந்த மேகங்கள் எம்பெருமானை போன்ற நிறத்தை உடையவனாக இருக்கின்றனவே என்று நினைத்தவாறே எம்பெருமான் நினைவு வந்தால் அந்த எம்பெருமானே அடைய முடியவில்லையே என்ற வருத்தத்தில் என்னுடைய உயிர் போகிறது ஆகையினாலே உங்களுடைய உயிரை நீங்கள் வாங்கிவிடாதீர்கள் என்று இப்படி அந்த மேகங்களைப் பார்த்து சொன்னாள் அடுத்தபடியாக மறுபடியும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளி குயில் முதலான பறவைகளையே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் உயிர்க்கது காலனன்று உம்மையா நிறந்தேற்கு நீர்குயில் பய்தல்காள் கண்ணன்னாமமே குழறி கொநீர் தயிர் பழம் சோத்தொடு பாலடிசிலும் தந்து சொல் நல்வளமூட்டி நீர் பண்புடையீரே அந்த குயிலை வளர்த்திருக்கிற பொழுதோ அதற்கு சொல்லி வைத்தாலாம் எனக்கு கண்ணன் மிகவும் ஈடுபாடு ஆனால் கண்ணனோடு கூடியிருக்கிற காலத்தில் அவனுடைய திருநாமத்தை நீங்கள் சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஆனால் கண்ணனை பிரிந்திருக்கிற காலத்தில் மட்டும் நீங்கள் கண்ணனுடைய நாமத்தை சொல்லி விடாதீர்கள் அப்படி சொன்னால் என்னுடைய உயிரே போய்விடும் என்று இவள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறாள் ஆனால் என்ன செய்வது இப்பொழுது அது கண்ணனுடைய நாமத்தை சொல்லிவிட்டது அந்த குயில் உடனே இவள் தலையில் அடித்து கொண்டு அழுகிறாளாம் உயிர்க்கது காலம் என்று உம்மையான் இறந்தேற்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன்னு என்னுடைய உயிருக்கு அது காலம் எது கண்ணனுடைய நாமம் அவனை பிரிந்திருக்கிற காலத்திலே கண்ணன் நாமம் சொன்னால் என்னுடைய உயிருக்கே அது யமனாகிவிடும் என்று நான் சொல்லியிருக்கிற பொழுதும் கூட நீர்க்குயில் பைதல்காள் குயில் குட்டிகளே நீங்கள் என்ன செய்தீர்கள் கண்ணன் நாமமே குழறி கொன்றீர் கண்ணனுடைய நாமத்தை குழறி என்றால் அதாவது மழையிலே சொல்லி என்னை கொன்று விட்டீர்கள் இந்த கண்ணனுடைய நாமத்தை கேட்கிற பொழுது ஐயோ அவனோடு சேரப்பெற முடியவில்லையே என்கிற வருத்தம் இன்னும் அதிகமாகி உயிரே அல்லவா ஆகினாலே கண்ணன் நாமமே குளரி கொன்றீர் ஆனால் உங்களுக்கு நான் எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் இப்படி பண்ணலாமா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன் தயிர் பழம் சோத்தொடு பாலடிசிலும் தந்து நான் இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு தயிர் கொடுத்தேன் பழம் கொடுத்தேன் சொல் அதாவது சோறு கொடுத்தேன் அடிசில் கொடுத்தேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லுகிறான் தயிர் பழம் சோத்தொடு பால் அடிசிலும் தந்து சொல் பயித்தியா போராதுக்கு உங்களுக்கு சொல்லையும் நானே என்றோ கற்பித்து வைத்தேன் இத்தனையும் பண்ணி உங்களுக்கு நான் இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்னை கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய மழை சொற்களாலே தயிர் சோத்தோடு பாலமுதலும் பாலடிசிலும் தந்து சொல் பயித்திய நல்வளமூட்டி நீர் பண்புடையீரே இது பண்புதானா நீங்கள் பண்பு உடையவர்கள் தானா என்னை போய் இப்படி துன்புறுத்துகிறீர்களே இப்பொழுது போய் கண்ணனுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய உயிரை வாங்குகிறீர்களே நீங்கள் என்று அந்த குயில்களை பார்த்து இவள் கதறுவதாக இந்த பாகம் செல்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் பெருமானார் ஜிஆர் திருப்படிகளே சரணம்